காங்கிரஸ் இடைக்கால தலைவராக சோனியா காந்தி நீடிப்பார் என காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவராக சோனியா காந்தி பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் கட்சிக்கு நிரந்தரமான தலைவரை நியமிக்க வேண்டும் என்று மூத்த தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் காணொலி காட்சி மூலம் நேற்று நடைபெற்றது. 7 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 48 தலைவர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். இதையடுத்து காங்கிரஸ் கட்சியின் அடுத்த கூட்டம் நடைபெறும் வரை இடைக்கால தலைவராக சோனியா காந்தி நீடிக்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதிய தலைவரை தேர்வு செய்வதற்காக அடுத்த 6 மாதங்களுக்குள் கூட்டத்தை கூட்டுவது என்றும் அதுவரை கட்சியில் தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள சோனியா காந்திக்கு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இடைக்கால தலைவராக தொடர சோனியா காந்தி ஒப்புக்கொண்டதாக காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் பி எல் புனியா தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.